ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு வீக் டே ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஒரு மிட் மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் வந்து கடைக்கு போன பாப்பா ஸ்கூலில் ரெடி பண்ணி விட்டுட்டு ஸ்கூல் பஸ்ஸில் போனேன் இன்றைக்கி. ஸோ அவளை ரெடி பண்ணி ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்பிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து காஸ்கோ ஷாப்பிங் போனேன். யூஸ்வலாக அவளை வந்து விட்டுட்டு தான் இப்போலாம் க்ராசரி ஷாப்பிங் வந்து வீக் டேஸில் பண்ணுறேன் நான். ஸோ அதுவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் சமைச்சேன். ஒரு டீட்டெயில்டு வீடியோ காமிக்கல, பட் ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் காமிக்க போகிறேன். அண்ட் தென் ஃபைனலாக வந்து என்னோடய லிவிங் ரூம் ஸ்பேஸை வந்து மாற்றினேன். ஸோ அதுவும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். காலைல வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குளிர், எல்லாம் ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 6:40 போல் பஸ் வரும். ஸோ அவளை விட்டுட்டு வந்து நான் பெருசாக தூங்கலாம் மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். ஏதாவது இருக்கிறது இல்லை, சும்மா கூட உட்காந்துருப்பேன். சம்டைம்ஸ் வாக்கிங் போவேன். ரொம்ப குளிர்றதுனால வெளியில் வாக்கிங் போகிறதில்ல. பட் முன்னாடி நாள் நைட் ரொம்ப லேட்டாக தூங்கினதுனால அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு காஃபி மட்டும் குடிச்சிட்டு காஸ்கோ கிளம்பி வந்தாச்சு. ஸ்டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு சொல்லப்பட்ட ஒரு 5 minutes பிஃபோரே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ கூட கூட்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கண்டு வச்சுட்டு இருந்தேன். ஒரிஜினலாக $19 என்னவோ, இப்போ ஒரு $3 மட்டும் ஆஃபில் போட்டிருந்தாங்க. சரி, நான் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டேன். இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், அந்த லிட் அந்த மாதிரி இருக்கிறதுனால. சரி, இந்த முறை ஒரு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கினேன். வாங்கினதுலேருந்து நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எடுக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதோடய விலையோடு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இன்ஸ்டன்ட் ஹால் காமிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி காமிச்சா கொஞ்சம் நல்லாயிருக்குமே நினச்சேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து ரெண்டு வகையான ஆப்பிள் இருந்தது. ஒன்று வந்து ஸ்நாக்கிங் ஆப்பிள், இன்னொன்று வந்து ஏதோ ஒரு ஆர்கானிக் கிறிஸ்போ என்னவோ போட்டிருந்தாங்க. அது நல்லா பெருசாக இருந்துச்சு. ஆப்பிள்ஸ் பொதுவாகவே வந்து சின்னதாக எடுத்தால் தான் டக்குன்னு காலியும் ஆகுது, வச்சுன்னா நமக்கு அந்த கருப்பு அடிச்சிடும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து சின்னதே நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் விலை கூட தான், பட் இருந்தாலும் அதை எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி க்ரீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூமு அப்புறம் பெரிஸ் அதெல்லாம் வந்து ஃப்ரீசர் ஐட்டமில் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஃப்ரீஸ் ரூமே வந்து ஃப்ரீசிங் மாதிரி இருக்கும், இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி க்ரீன்ஸ் வைக்கிற இடம்லாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா டொமேட்டோவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். இதில் வந்து சின்ன வைன் இருந்தது, அந்த பெரிஸ் வைன் டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த என்ன சொல்கிறது, அது வைனுக்கு வந்து பிரான்ச்சா என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அந்த ஒரு மாதிரி பச்சை கலரில் அந்த மாதிரி போதும் இல்லைங்களா, அந்த கொடி கொடியில் வளர்ற அந்த டொமேட்டோஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டொமேட்டோ தான் எடுப்பேன். பனானா வந்து இத்தனை எடுத்தாலாம் வந்து எப்படி ரொம்ப பழுத்துருது, பட் ஓகே, இதுக்காக ஹெச்இபி போக முடியாதுன்னு இங்கே பனானா எடுத்துட்டேன். அப்புறம் நான் ஒரு 2-3 வெரைட்டி தான் காஸ்கோலேருந்து நான் வந்து ஃபிஷ் எடுப்பேன். டிலாப்பியெல்லாம் எடுத்துட்டுருந்தேன். அது எதுவும் உடம்பு கெடுதல்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, அதனால நான் அப்புறம் வந்து கிளப்பி எடுக்கிறதே கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் தான், பெரிய ஃபிஷ்ஷு சின்ன ஃபிஷ்ஷு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் குழம்புக்கு ஃப்ரைக்கு அப்படின்னு. கண்டிப்பாக காஸ்ட்கோ வந்தீங்கன்னா 12 நான் எடுங்க. சீப்பஸ்ட் ப்ரைஸ் வென் கம்பேர் டு லைக் இந்தியன்ஸ், இது நிறைய இந்தியாவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் மில்கோட ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரொம்ப அப்படியே வானத்தை தொடர ப்ரைஸும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸோட ப்ரைஸ் தான். இப்போ ஜான்சேல பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. எக் சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல் இருக்குது விலையை பார்த்தா. அதுவே லோக்கல் ஸ்டோரில் ஒரு 12 இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இன்னும் காஸ்ட்லியாக தெரியுது. டசன் கணக்கில் வாங்கினீங்க, மொத்தமாக நிறைய வைக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ பரவாயில்லன்னு இருக்குது. ஸோ வீட்டுக்கு வந்து லாண்ட்ரி வேணும். ஸோ அதனால் யூஸ்வலாக பாட்ஸ் தான் வாங்குவேன். ஸோ இந்த முறை என்னமோ தெரியல, எனக்கு இந்த மாதிரி டிடர்ஜென்ட்டாக வந்து வாங்கணும்னு தோணுச்சு, லிக்விட் டிடர்ஜென்ட்டாக. ஸோ அதனால் அது வாங்கினேன். அப்புறம் இது வந்து நல்லாயிருக்கும், லைக் நம்மளோட மாசம் அந்த டேஸ்ட் வரும். ஸோ அதனால் ரித்திகா வந்து இப்போ காலியும் ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். நான் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அப்போ காலியாக ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் அங்கே ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பசிக்குதுன்னு வாங்கி சாப்பிட்ருந்தேன். அப்புறம் இந்த பியூர் ஆர்கானிக் இந்த ஸ்நாக் பாரும் இந்த கிரனோலாவும் அப்படியே எடுத்து அதெல்லாம் காமிக்க முடியல. ஸோ 2 நட்ஸ் வாங்கி சாப்பிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ ஷாப்பிங் எல்லாம் ரொம்ப பெரிய ஷாப்பிங் இல்லை, இவ்வளோ தான் கொஞ்சம் தான் ஐட்டம்ஸ் எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து நான் இந்த மாதிரி பிளான் செக்ஷன் இருந்தால் அதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இதுவும் பார்ப்பேன். க்ளோத்ஸ் வந்து மூடு இருந்ததுன்னா பார்ப்பேன், இல்லைன்னா பார்க்க மாட்டேன். அதனால தான் க்ளோத்திங் செக்ஷன் இந்த சைடு போகவே இல்லை. இதை பார்த்தோன்னே திடீர்னு நம்ம ஊர் மல்லி மாதிரி இருந்தது. அப்புறம் கிட்ட போய் பார்த்தா இல்லை, நிறைய லைமு லெமன் இந்த மாதிரியெல்லாம் இப்போ நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா. ஸோ செடி எல்லாருமே வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, லைக் கார்டனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது ரிலேட்டடான மட்டு எல்லாமே வந்து விற்பாங்க. நான் பெருசாக உங்களுக்கு காமிக்கல, பட் எல்லாமே விற்றுட்ருப்பாங்க. நான் வெறும் பிளான்ஸ் அண்ட் சொன்ன மாதிரி நான் கிச்சன் செக்ஷன் வாங்குறோமோ இல்லையோ நான் ஒரு சுற்றி பார்த்துட்டு தான் வருவேன். நான் யூஸ்வலாக வந்து இந்த ஹவுஸ் வார்மிங்கெல்லாம் யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா காஸ்கோ வந்து வாங்கிட்டு போயிடுவேன். எனக்கு என்னமோ தெரியல, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், ப்ரைஸும் ஓரளவுக்கு சீப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் அது குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். இந்த பாஸ்தா பவுல் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பட் இதிலே வேறு வெரைட்டி வச்சுருந்ததுனால நான் வந்து அது வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரித்திகாவோட பர்த்டே ட்ரெஸ் லைட்டாக தெரியுது. ரித்திகாவுக்கு நெக்ஸ்ட் மந்த் பர்த்டே வருது.
ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த ப்ளூ கலரில் அவட்ட ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு எடுத்தேன். அது இல்லாமல் ஒன்று ரெண்டு ஐட்டம் எடுத்து போட்டேன், பட் நான் உங்களுக்கு காமிக்க முடியல. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா எனக்கு ரொம்ப பசியில் வந்து கையை நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் வந்து அந்த நட்ஸ் தான் ரெண்டு டைம் நான் சொன்ன மாதிரி வாங்கி சாப்பிட்டு பில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக போயிட்டு வரவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடும், எனக்கு ட்ராவலு 15 minutes ஆகும். அது இல்லாமல் காஸ்கோக்குள்ளே போனாவே 1 hour ஆகிடும் சும்மா அப்படி போயிட்டு வந்ததுக்குள்ளே. ஸோ வந்தவொடனே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனாலும் வந்து கொஞ்சம் கிராசரி இது வாங்கினதெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை கழுவில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா அந்த பவுல் செட் எடுத்து எல்லாத்தையும் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு அது ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு நார்மலாக புளி குழம்பு மாதிரி வைப்பாங்கள்ல அதுவும் வித் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணலான்ருக்கேன். ஸோ அதுக்கு தேவையானது வந்து நான் நிறைய பூண்டு போட்டு செய்வேன். ஸோ அதுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் தக்காளி அவ்வளோதான், வேறு எதுவும் கட் பண்ணுறதில்ல. கத்திரிக்காயெலாம் இருந்தால் போடுவாங்க, நான் பெருசாக வந்து இல்லை கத்திரிக்காயும் இல்லை நான் பெருசாக அந்த மாதிரியும் செஞ்சது கிடையாது. பூண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீல்டு கார்லிக் வந்து இந்த முறை காஸ்கோலேருந்து வாங்கியிருந்தேன் லாஸ்ட் டைமு, என்னால் அது தீக்கவே முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று எனக்கு என்னமோ அது ஃப்ரிட்ஜே ஸ்மெல் ஆகிட்ட மாதிரி ஒரு ஃபீல், இத்தனைக்கும் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் தான் வச்சேன், நான் ஏன் தான் வாங்கினோன்னு ரெக்ரெட் பண்ணேன். இந்த நெய்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து போய் மாட்டிக்குது பூண்டு உரிக்கும் போது, அதனால தான் நான் முக்கியமாக வந்து அதை வாங்கினேன். ஓகே, என்னமோ தெரியல எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக புளிக்குழம்பு எப்படி வைப்போம், நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு கடுகு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுட்டு பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா எண்ணெயில் நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இங்கே புளி பேஸ்ட் நான் செஞ்சு வச்சுருந்தேன், தேவையான அளவு புளி கரைச்சிட்டு அது கூட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு தனியாத்தூள் நான் அது ரேஷியோலாம் கீழே கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு கொதிச்ச பின்னாடி மீன் உள்ளே போட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடும். ஸோ நான் பெருசாக ப்ரொசீஜர் எல்லாம் காமிக்கல. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து மீன் குழம்பு செய்வேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது எத்தனை பேர் இந்த மாதிரின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி புது கட்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு அமைஞ்சதே கிடையாது கரெக்ட் சைஸ்க்கு. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன், இது வால்மார்ட்டில் $6 பார்த்தேன்னு அப்படியே போட்டு நடந்து பார்த்துட்ருக்கேன் எப்படி வெளியில் வருதா. ஏன்னா வெளியில் போட்டோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு அரை மணி நேரம் போட்டு நடந்திருப்பேன். ஸோ அவ்வளோ நேரம் போட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்களான்னு நினைக்கலாம், பட் நான் என்ன பண்ணுறது எனக்கு வந்து அப்புறம் சரி வருமா இல்லையான்னு தெரியாதுல்ல. பட் ஆப்வியஸாக நான் ரிட்டர்ன் பண்ணல, நான் வச்சுட்டேன். $6 ரொம்ப குவாலிட்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புல கடைசியில் நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சேன், கொஞ்ச நேரத்தில் அப்படியே கட்டி ஆகிடும். நான் வாண்டடாகவே தண்ணியாக வேணும்னு வச்சேன். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் தனியாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம், நிறைய நேரம் கொதிக்க விட்டிங்கனாலும் தண்ணி வந்து இதாகிடும். பட் மீன் போட்டுட்டு ஒரு 5 minutes நீங்கள் எடுத்துடணும், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லிவிங் எங்கள் சோஃபா வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது ஒரு மிஸ்டேக் தான் பண்ணிட்டோம். அது ரொம்ப எங்கள் ஹால் சைஸ் ரொம்ப சின்னது, அதில் பாதி எங்கள் சோஃபாவே அடைச்சிடும். எனக்கு பர்சனலாக எங்கள் சோஃபா ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ன சொல்கிறது எப்போ வந்தாலும் ரொம்ப ரிலாக்ஸிங்காக உட்கார்ற மாதிரி இருக்கும் அதில். சரினாலும் சரி இதோட ஒரு என்ன சொல்கிறது செக்ஷன் டைப்பில் இருக்கா, சரி தனித்தனியாக வரும் இந்த மாதிரி ரெண்டாக வரும். ஸோ அதை தனித்தனியாக போட்டு பார்க்கலான்னு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம். சார் நான் கூப்பிடும்போது பாஸ்கர் வரமாட்டார், பாஸ்கர் கூடும்போது எனக்கு டயர்டாக இருக்கும் அப்படியே இருக்கும். அன்றைக்கி என்னமோ ஒரு வேகத்தில் இருந்தேன். இது ரொம்ப கஷ்டம் இந்த சோஃபாவை நகர்த்துறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ச் பை இன்ச்சாக தான் நகர்த்துவேன், ஒன்றும் இடமும் இல்லை ரெண்டும் சேர்த்து ஆல்டர்னேட்டிவாக வந்து இது பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு அதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக்கு எல்லாம் ரித்திக்கா அவ்வளோ டாய்ஸு அந்த மாதிரி எல்லாம் அடியில் கடந்துச்சு, பேப்பர் கிழிச்சு போடுறது எல்லாம் அதுக்குள்ளே வந்தது. ஸோ அப்படியே கையோடு எல்லாம் வேக்யூம் பண்ணி என்னோடய வேக்யூமில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வேக்யூமும் இருக்கும். ஸோ அதை வச்சு நான் அப்படியே க்ளீன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்றும் வச்சுட்டோம். ஸோ ஆனால் அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதில் ஃபுல்லாக வந்து இன்டோர் பிளான்ஸ் வச்சுருந்தேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே செத்து போச்சு. நான் விட்டுட்டேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இப்போ ஊருக்கு போகிற ஐடியா இருக்கிறதுனால சரி போயிட்டு வந்துட்டு இன்டோர் பிளான்ஸ் வாங்கிக்கலன்னா அட் அ டைமில் 1 மாதம் 2 மாதம் தண்ணி ஊற்றலாம் திரும்பவும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு நான் பிளான்ஸ் எடுவாங்களே. இப்போதைக்கு சும்மா ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே அங்கே டிவி பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ போட்டு போட்டு பார்க்குறேன் எந்த மாதிரி ரக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னோட அந்த லிவிங் ரூமில் மாட்டின அந்த ஃப்ரேமுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கூட கலட்டில் லைக் பில்லு கூட இன்னும் அப்படியே இருக்காது, கலட்ட மனசே வரல. சரி அது ஒரு டிசைன் மாதிரி இருந்துச்சு கிரே கலரில் இருக்கிறது, சரி அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், இப்படி தான் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி செக்ஷனுன்றதுனால இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று நீட்டிகிட்ருக்கோம் அந்த சோஃபாவோட கவர்த்துக்கு. ஸோ இது என்ன பண்ணனா ஒன்று மடங்குச்சு, இன்னொன்று லைட்டாக தெர்மோகால் போட்டு இது பண்ணிவிட்டேன், நல்லா ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த செட்டப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாளுக்கு மாதிரி இது வச்சுருக்கோம், ஏன் முன்னாடி இப்படி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்ட் எடுத்து இந்த சைடு வச்சுட்டு டிவி கொஞ்சம் தள்ளிவிட்டால் அவ்வளோதான். ஸோ இப்படி தான் எங்களோட செட்டப். இன்னும் அந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ளீன் பண்ணோம், பொறுமையாக சாப்பிட்டு மதியத்துக்கு மேலே தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் எதோடு முடிச்சுக்க போகிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், என் சேனலோட கண்டென்ட் பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye and thank you all for watching.